அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழிந்த சொல் ஃபங்கஸ் என்னும் ஆங்கில சொல். ஃபங்கஸ் என்னும் சொல்லுக்கான எட்டிமாலஜியை முதலில் பார்ப்போம். ஃபங்கஸ் என்னும் சொல் லட்டின் சொல்லான ஃபங்கஸ் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. The Latin word is believed to be cognate with Greek spongus. அதாவது கிரேக்க சொல்லான ஸ்பாங்கோஸ் என்னும் சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என்ற முறையிலேயே இது அறியப்படுகிறது. மேலும் probably அதாவது probably வந்திருக்கலாம் என்ற கூற்றின்படி probably a loan word from a non-Indo-European language borrowed independently into Greek, Latin and Armenian in a form spong. அதாவது கிரேக்க சொல்லான ஸ்பாங்கோஸ் என்னும் ஸ்பாஞ்ச் என்ற சொல்லிலிருந்து ஃபங்கஸ் என்ற சொல் வந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றனர். ஸ்பாஞ்ச் என்ற சொல்லே வந்திருக்கலாம் என்ற கூற்றின்படிதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்ததை நாம் ஏற்கனவே ஸ்பாஞ்ச் என்ற காணொளியில் பார்த்துவிட்டோம். இந்த தகவல்களிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஸ்பாஞ்ச் என்ற சொல்லுக்கும் ஃபங்கஸ் என்ற சொல்லுக்குமான வேர் சொல் இவர்களுக்கு தெரியவே இல்லை. ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் சொற்களின் வேர் தெரியவில்லை என்று அவர்கள் குறிப்பிடும் சொற்கள் அனைத்தும் நேரடியான தமிழ்ச்சொல்தான் என்பது பேர்ட், மங்கி, காட்டன், ஸ்பாஞ்ச் போன்ற சொற்களின் காணொளிகளின் மூலம் நாம் முன்னமே கண்டு வந்துள்ளோம். ஆக பூஞ்சை என்னும் தமிழ் சொல்லிலிருந்து பிறந்த சொல்லே பூஞ்சை, பூஞ்சை, ஃபங்கை, ஃபங்கஸ் என்றாகியுள்ளது. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம். விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.